ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெஸ்ட் எழுதுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இதை பற்றி ஒரு சில வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் செல்ஃப் டெஸ்ட் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் டெஸ்ட் எழுதுகிறப்ப உங்கள்கிட்ட கையில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா அப்ஜெக்டிவ் புக்கு. அது அப்ஜெக்டிவ் புக்காக இருக்கலாம், அல்லது ஏதாவது சென்ட்ரலில் கொடுத்த கொஸ்டின் பேப்பராக இருக்கலாம் வித்தவுட் ஆன்சர்ஸோட. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்க. மோஸ்ட்லி ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்ஜெக்டிவ் புக்கு நிறையா அவைலபிளாக இருக்குது, ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து இல்லை. இல்லாத பட்சத்தில் எங்கேயாவது சென்ட்ரலில் கொடுக்குறது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெட்டீரியல் கொடுத்தாங்கன்னா அந்த அப்ஜெக்டிவ் வந்து வாங்கி வச்சிங்க. அதில் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக இருக்கக்கூடிய டெஸ்ட்டு இது, சரிங்களா? யூனிட் வைஸாக இருக்கிறதுக்கும் ஓவராலாக இருக்கிறதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. நமக்கு யூனிட் வைஸாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டு புக்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால் யூனிட் வைஸாக இருக்கக்கூடியது எடுங்க. ஓவரால் டெஸ்ட் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி, 4 வாரத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஓவராலாக இருக்கிறத வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதே மாதிரி யூனிட் வைஸாக இருக்கிறது அந்தந்த யூனிட்டை படித்து முடிச்ச பிறகு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே ஓவராலாக 10 யூனிட் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு அதில் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில இது கண்டென்ட்டு படிச்சிருக்க மாட்டோம். சப்போஸ் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க, 10 யூனிட் இருக்கு அப்படின்னா 10 யூனிட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓவராலாக எல்லா யூனிட் இருக்கிறத வந்து என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இல்லைன்னு வச்சிங்களா நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வராது. என்ன வராதுன்னா இது என்ன நம்ம படிக்கலை அதனால் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டு கூட வரும். அதனால் ஃபஸ்ட்டு யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரினா யூனிட் வைஸாக இருக்கக்கூடிய கொஸ்டின் அந்த புக்கு அந்த மாதிரி பாருங்கள். ஓவராலாக முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஓவராலாக டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஸ்ட் எழுதுகிறப்ப இந்த இதெல்லாமே மைண்டில் வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரைட் ஆன்சர்ஸ் வந்து எதுவோ அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. மார்க் பண்ணி மீன்ஸ் இப்போ வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுங்களேன், 1, 2, 3, 4, 5 கொஸ்டின் இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து தெரியுது, சரிங்களா? அந்த ஆன்சர்ஸ் தெரியுது அப்படின்னா அதை வந்து எந்த ஒரு மார்க்கிங்கும் பண்ணத்தாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறீங்க, ஆன்சரு பண்ணுறேங்க, சரிங்களா? டிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணிங்க, ஃபுல்லாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது கொஸ்டின் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து தெரியல, சரிங்களா? இருந்தாலும் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த தெரியாத கொஸ்டினை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ரவுண்ட் பண்ணி வச்சிங்க, சரிங்களா? அதே மாதிரி தேர்டு தெரியல, எது எல்லாமே நீங்கள் வந்து தெரியாத ஆன்சர்ஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் வந்து பண்ணுங்கள். எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு பிறகு டிக் பண்ணுவீங்க. டிக் பண்ணிவிட்டு வரையும்போது 1 ரைட்டு, 2 ரைட்டு, 3 ரைட்டு, 4 ரைட்டு, 5 ரைட்டு, சரிங்களா? அப்போ 5 5 நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுத்துகிறோம். அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு தான் தெரியும். நம்ம தெரியாமல் ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது எப்படி கரெக்டாக போட்டோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒரு சில இது லக்கில் இல்லை அது வந்து தெரிஞ்சதில் அந்த மாதிரி வந்திருக்கும், சரிங்களா? அதனால் அப்போ 2க்கு வந்து என்ன ஆன்சர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரைட்டாக போட்டாலும் சரி, அல்லது நீங்கள் வந்து சூஸ் பண்ணது தப்பாக இருந்தாலும் சரி, அந்த மார்க் பண்ணி வச்சதுக்கு ஃபைனலாக ஆன்சர்ஸ் வந்து பார்க்குறப்ப என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக ஒரு இதுக்கு ஆன்சர்ஸ் போட்டீங்க இதுதான்னு, அது உங்களுக்கு தப்பு வந்துச்சு அப்படின்னா எது இதெல்லாமே தப்பு வருதோ அதை வந்து ரீசெக் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபைனலாக பண்ணுங்கள். அதனால் ரைட் ஆன்சர்ஸ் வந்து டிக் பண்ணி நீங்கள் மட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, ஆன்சர்ஸ் வந்து எழுதுங்க. அன்வான் ஆன்சர்ஸ்க்கு வந்து மார்க் பண்ணி வச்சுங்க, ஒரு ரவுண்டோ இல்லை உங்களுக்கு எது பிடிக்குமோ இல்லை ஸ்டார் போட்டு வைக்கிறதோ எந்த மாதிரி, சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி ரெட்டில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தெரிஞ்ச ஆன்சர்ஸு தெரியாத ஆன்சர் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வச்சுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய டோட்டல் வந்து கவுண்ட் பண்ணி போடுங்க. 25க்கு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா 25க்கு எவ்வளோ எழுதுறேன்னு போடுங்க. 50க்கு எழுதுறீங்க அப்படின்னா 50க்கு எவ்வளோ எழுதுறேன்னு போகிறீங்க. அது டெஸ்ட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கும் செகண்ட் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு யூனிட்டை படிக்கிறோம், உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு யூனிட் படிக்கிறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்க்குறோம். அந்த டெஸ்ட்டில் 50 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நம்ம 25 எடுக்கிறோம். திருப்பி வந்து ஒரு வாரம் கேப் போட்டுட்டு திருப்பி அதை வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டெஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், எழுதி பார்க்குறோம். அப்போ வந்து நம்மளுடைய மார்க்ஸ் வந்து 25லேருந்து 30 அல்லது 40 இன்க்ரீஸ் ஆகியிருந்தால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் திங்க் பண்ணி தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மறுபடியும் நீங்கள் வந்து அதே 25 அதை விட 20 இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன அதை வந்து சரியாக பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினு அதை வந்து செக் பண்ணி ஆன்சர்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். மறுபடியும் கொஸ்டின்ஸ் வந்து போடும்போது நமக்கு வந்து தப்பாக வருது அப்படின்னா நம்ம மைண்டில் அது வந்து நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால் அது வந்து பார்த்துருங்க. ஃபைனலாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு கிராஸ் செக் பண்ணுறேங்க, சரிங்களா? கிராஸ் செக் மீன்ஸ் வந்து எது எல்லாமே டிக் வந்துச்சு,
அதில் எது தெரிஞ்சு டிக் வந்துச்சு, எது தெரியாமல் டிக் வந்துச்சு அதை பாருங்கள். அதுக்கடுத்து தப்பு, சரிங்களா? கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா. நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 50 கொஸ்டின் டெஸ்ட் எழுதி பார்ப்போம், டிக் பண்ணிவிட்டு, சாரி 50க்கும் டிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 50க்கும் டிக் பண்ணுவோம் சரிங்களா. டிக் பண்ணிவிட்டு 20 ரைட்டாக வந்துச்சு, மீதி வந்து என்னது 30 தப்பு. அந்த 30 என்னன்னே பார்க்க மாட்டோம் சரிங்களா. ஒரு சில பேர் பார்ப்பாங்க. நாங்கள் எங்கள் ரூமில் நாங்கள் ஒரு 4 பேர் ப்ரிப்பேர் பண்ணோம். 4 பேரும் ஒரே டைமில் உட்காந்து டெஸ்ட் எழுதுவோம் சரிங்களா. ஒரே மேட்சஸ் தான், 4 பேரும் வந்து என்னது ஒரே டைமில் உட்காந்து டெஸ்ட் எழுதுவோம். டெஸ்ட் எழுதிட்டு இப்போ வந்து 1st கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் 20 கொஸ்டினுக்கு டெஸ்ட் எழுதணும்னு வச்சிங்களேன். 20ல் அப்படியே ஒரு ஒரு ஆன்சர்ஸாக பண்ணுவோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு யார் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாமே ரைட்னா எல்லாமே ரைட்டு, ஓகே. அதே ஃபஸ்ட்டில் 2 பேர் ரைட்டு 2 பேர் தப்பு அப்படின்னா, அந்த 2 பேர் தப்பாக வந்தது சரியாக வந்தவங்கள்ட்ட கேட்பாங்க, நீங்கள் எப்படி இந்த ஆன்சர்ஸ் வந்து சூஸ் பண்ணீங்க, நான் அந்த இதில் படித்தேன், இதுக்கு எனக்கு இதுதான் தோணுச்சு, நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்கன்னா, அவர் ஒரு ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவார் சொல்லுவார், அவருடைய ஐடியாவை ஷேர் பண்ணுவார் சரிங்களா. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தோம். அதுக்குமே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் நிறைய பேர் வந்து என்னென்னவோ சொல்லணுமோ அது எல்லாமே சொல்லிட்டாங்க. நம்மளது எல்லாமே அது வந்து எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறதில்ல, எங்களுடைய ரூம்மேட்டு நாங்கள் படிக்கிறப்ப எல்லாமே ஷேர் பண்ணி தான் படித்தோம். நாங்கள் 3 பேர் 5 பேர் ரூம்மேட்டு, அதில் 2 ஃப்ரெஷர்ஸாக வந்து படித்தாங்க, 3 பேர் ஏற்கனவே 2-3 வருஷமாக, 2-3 வருஷம்னு சொல்ல முடியாது, 2011 டிஆர்பிலேருந்தே நிறைய படித்தவங்க அவங்க எல்லாமே சரிங்களா. நான் 13, எனக்கு முன்னாடி ஒரு டிஆர்பிலேருந்தே அவங்க வந்து படித்தாங்க. நாங்கள் 3 பேருமே 2019 டிஆர்பியில் செலக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து கூட உங்களோட டெஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் டெஸ்ட்டு எப்படி எழுதணும், எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தவறாக இருந்தது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் மைண்ட் செட்டில் மறக்காமல் ஞாபகமாக இருக்கும். இது உங்களுக்கு எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வேறு விதமாக டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அதையும் வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், தெரிஞ்ச ஆன்சரோட தெரியாத ஆன்சரை வந்து தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அதை மைண்டில் வச்சுங்க வச்சிங்களா அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தெரியாததெல்லாம் நமக்கு வந்து மார்க்ஸ் போகும். இன்னொன்று ரொம்ப முக்கியம், தெரிஞ்சதை திருப்பி எந்த காரணத்துலையும் தப்பு பண்ணக்கூடாது சரிங்களா. அது மற்றவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சுங்க. டிஆர்பியோட ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம முன்னாடி வரணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், நமக்கு தெரிஞ்சதை ஆன்சர்ஸ் பண்ணோம், மற்றவங்களுக்கு தெரியாததும் நம்ம ஆன்சர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக முன்னாடி வந்துடலாம். இது வந்து காம்படிட்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி, இல்லை வேறு எந்த எக்ஸாம்ஸ் படித்தாலும் சரி, ஒரு போஸ்டிங்னா அப்ளை பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க சரிங்களா. அதனால் இது காம்படிஷன், நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே அட்வான்ஸ்டாக வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். சக்ஸஸ் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட பண்ணுங்க, படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல்.